Hello viewers, welcome to Jellybeans Family. நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ கொரியன் ஸ்கின் கேர் சீக்ரெட்ஸில் இருக்கிற ரைஸ் க்ரீமோட ப்ரிப்பரேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குது, யூசஸ், அதுக்கப்புறமாட்டு நம்ம ஸ்கின்க்கு எப்படி செட் ஆகுதா என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். அண்ட் எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைஸ் க்ரீம் இல்லைனா ரைஸ் மாஸ்க், அது பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி எடுத்துருக்கிறேன். எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் நம்மளோட அரிசி வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பச்சரிசி தான். பச்சரிசியை ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும், நல்லா கழுவி அதில் டஸ்ட் எல்லாம் எதுவுமே இருக்காத மாதிரி நம்ம நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு மணி நேரம் நம்ம நல்லா அந்த தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். ஸோ ரைஸ் எந்த மாதிரி ஊறி இருக்கணும்னா, இப்படி நம்ம அந்த அரிசியை உடச்சி பார்த்தோம்னா இப்படி ரெண்டாட்டு இந்த மாதிரி உடையணும். அந்த அளவுக்கு நம்மளோட அரிசி வந்து நல்லா அந்த தண்ணியில் ஊறி இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து வேக வைக்கணும். ஸோ நம்ம வந்து அந்த அரிசி பாயில் பண்ணுற அளவுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு அந்த அரிசியை போட்டுட்டு ஒரு கப் அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை பாயில் பண்ண விட்டுடலாம். ஸோ நம்ம ரைஸ் ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாண்டா அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரைஸ் வாட்டர் வந்து நம்ம ஒரு ஸ்கின் டோனராக யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த டோனர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எதுவாக இருந்தாலும் எக்ஸ்ஃபாலியேட் ஆயிரும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனும் நல்ல ரேடியண்ட்டாகவும் வைப்ரண்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைஸ் பாயில் ஆகிட்டு இருக்கக்கூடிய டைம் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ச் ரிலீஸ் ஆகும். இந்த மேலே வந்து நுர நிறையாட்டு ஒயிட் கலரில் வரதில்ல, அது எல்லாமே ஸ்டார்ச்சு தான். அப்போ நம்ம வந்து அந்த ஸ்டார்ச் கூடவே ரைஸ் பாயில் ஆக நேரம் ஓவர் ஸ்டிக்கியாக நம்ம ஃபேஸில் வந்து க்ளூ மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும். ஆல்ரெடி நம்ம ரைஸ் பாயில் ஆக நேரம் அதில் நிறையவே ஸ்டார்ச் இருக்கும். நம்ம எக்ஸஸாக இருக்கதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி நல்லா வெந்துட்டு, அப்போ இந்த டைமில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ரைஸ் எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு அதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த ஸ்டார்ச் எல்லாமே ரிமூவ் ஆகணும், நம்மளுக்கு ரைஸ் மட்டுமே கிடச்சா போதும். அதுலேயுமே எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் இருக்கும். அதுக்கப்புறமாட்டி இது வந்து நல்லா ஆறணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிளெண்ட் பண்ண முடியும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அந்த ஸ்ட்ரெயினரை ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி திக்காட்டு ஸ்டார்ச் அடியில் ஃபார்ம் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம், அது வேண்டாம். இப்போ நம்மளோட ரைஸ் பார்த்திங்கன்னா திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம ரைஸை வந்து மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணும்போது அது நல்லா ஆறி இருக்கணும், கொஞ்சம் கூட அதில் ஹீட் இருக்கக்கூடாது. ஸோ நம்மளோட ரைஸை வந்து மிக்சர் ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக கோகோனட் மில்க் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து ஒரு 1/4 கப் அளவு கோகோனட் மில்க் வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தேன். இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு அதில் ஆட் பண்ணிக்கலாம். முதலே அவ்வளோதையும் ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு நம்ம வந்து தேவைப்பட்டால் ரெண்டாவது ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கோகோனட் மில்க் ஆட் பண்ண விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணால் போதும். என்னோடய ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது, அதனால தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இந்த ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அழகான ஒரு கன்சிஸ்டன்சியில் ஒரு திக் பேஸ்ட்டு கிடச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கணும்னா இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டை வந்து நம்ம மறுபடியும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து நல்ல ஒரு லிக்விடியான க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நான் இப்போ பிளெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்க்ரப்பர் எஃபெக்ட்டுக்காக வேண்டி நான் அப்படி தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுவே நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளெண்ட் பண்ண இன்க்ரீடியன்ஸை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்க்ரப் மாதிரி இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் திருத்திருன்னு இருக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சியெலாம் வச்சுருக்கேன். இதில் நான் வந்து நெக்ஸ்ட் என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன்னா ஆலோவேரா ஜெல். நான் யூஸ் பண்ணுறது வந்து வாவ் ஸ்கின் சயின்ஸோட ஆலோவேரா ஜெல். இது அப்படியே கொஞ்சம் நேச்சுரலான ஆலோவேராவோட
எஃபெக்ட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு நேச்சுரல் ஆலோவேரா யூஸ் பண்ண முடியாது, சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஸோ நம்மளுக்கு முடிஞ்ச வர ஷாப்பில் இருக்கிற ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து விட்டமின் இ கேப்சியல் இருக்குதுல்ல, அதில் ஒரே ஒரு கேப்சியல் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். விட்டமின் இ ஆயில் யூஸ் பண்ண பிடிக்கலை, ஸ்கின்க்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்மண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மண்டில் நிறையவே விட்டமின் இ இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு பதிலாட்டு ஆல்மண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போனா இந்த ரைஸ் க்ரீமில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ரைஸ் மெயின் இன்க்ரீடியன்ட், அதுக்கப்புறமேட்டு கோகோனட் மில்க், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல், அதுக்கப்புறமேட்டு ஒரே இந்த விட்டமின் இ கேப்சியூல் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ணலை. ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீமை வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு காலியான ஐஸ்கிரீமோட கண்டெய்னர் இருக்குல்ல, அதில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஆனால் அது வந்து நல்லா ஒரு ஏர்டைட்டாகிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதில் நம்மளோட க்ரீம் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் 7 days வரை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியாது, அது கெட்டு போயிடும். ஸோ மறக்காமல் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் மட்டும் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிடணும், வெளியில இருந்தால் அந்த க்ரீம் வந்து கெட்டு போயிடும். இந்த ரைஸ் மாஸ்க் வந்து நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சோப்போ எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து அப்படி தான் என்னோடய ஸ்கின்ல யூஸ் பண்ணுவேன், சோப் எதுவும் போட்டுட்டு இந்த க்ரீம் வந்து நான் அப்ளை பண்ண மாட்டேன். அதே மாதிரி இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே செட் ஆகும். ஸோ நம்ம கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி பவுலில் பேலன்ஸ் இருக்கிறத நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எனக்கு ரீசன்ட் டேஸ் ஆட்டே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேஸ் மாஸ்க்குன்னு சொல்லலாம். ரைஸில் வந்து நம்மளுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு பிரைட்டனிங் லுக்கும் யூத்ஃபுல் ஸ்கின்னும் கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஃபேஸை வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த டோனர் இருக்குல்ல, அதை கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணோம்னா நல்ல ஒரு பிங்கிஷ் க்ளோ கிடைக்கும். அதே மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தாலும் அது சீக்கிரமாகவே போயிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய், டேக் கேர், சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோஸ்.